வணக்கம் நண்பர்களே, இன்று எம்ஜிஆர் யார்? இன்று எம்ஜிஆர் என்று பல்வேறு தரப்பினர் கூறிக்கொள்கிறார்கள். ரஜினி எம்ஜிஆர் ஆட்சியை தர முடியும் என்று கூறுகிறார். கமல்ஹாசன் கிட்டத்தட்ட எம்ஜிஆரின் வாரிசே தான் தான் என்று கூறுகிறார். கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லிக்கொண்டு திரு விஜயகாந்த் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்சி ஆரம்பித்து ஓரளவு தொடக்க நிலையில் ஒரு நல்ல அளவுக்கான வாக்கு வங்கியை சேகரித்தார். முதல் தேர்தலில் கிட்டத்தட்ட 8% வாக்குகள் அவருக்கு கிடைத்தன. அப்படி என்றால் யாரோ ஒருவர் எம்ஜிஆர் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கிறதா? உண்மையில் எம்ஜிஆர் யார்? எம்ஜிஆர் கிட்டத்தட்ட திரு எம்ஜிஆர் மறைந்து 33 ஆண்டுகள் ஆகிவிட்ட பின்னாலும் இன்னும் எம்ஜிஆருடைய ஒரு மாயை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எம்ஜிஆருடைய ஒரு மேஜிக் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாயபிம்பமாக தமிழகத்தில் இருந்தார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். 72 அவர் பிரிந்தார், கட்சி தொடங்கினார், ஆட்சி அமைத்தார். இறக்கும் வரை முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சர் ஆன பிறகு 77 இருந்து 87 வரைக்கும் எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய மாய பிம்பம் தான். அந்த அளவுக்கு மக்களை தன் பக்கம் கட்டி வைத்திருந்தார். அவருடைய படங்கள் மூலம் தனக்கான ஒரு பிம்பத்தை அவர் வடிவமைத்து கொண்டார். சிறந்த சேவை புரிபவர், மக்களுடைய நன்மதிப்பை பெறுபவர் என்ற கதாபாத்திரங்களை ஏற்று அவர் மக்களிடையே நன்மதிப்பை பெற்றார். அதுவே அவருடைய அரசியல் பிம்பமாக மாறியது. எம்ஜிஆர் வீழ்த்த முடியாதவர் என்பது போன்ற நிலையை அடைந்தார். எம்ஜிஆர் இருக்கும் வரை அவர் முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு கட்சி உடைந்த பிறகு, அதிமுக உடைந்த பிறகு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. அதற்கு பிறகு 89 பிறகு செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி பிடித்தார். 91 ஆட்சியை பிடித்தார். செல்வி ஜெயலலிதா அதிமுகவினுடைய தலைவரானார், பொதுச் செயலாளரானார். அவர் 27 ஆண்டுகள் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தார். செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுதே, அவருடைய ஆட்சி இருக்கும் பொழுதே திரு விஜயகாந்த் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்து தான் கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லிக்கொண்டு பிரச்சாரம் செய்தார். அவருடைய வாகனத்தை கூட பயன்படுத்தினார். கருப்பு எம்ஜிஆரோ இவர் என்று மக்கள் நினைத்தார்கள். ஆனால் யாரும் எம்ஜிஆர் ஆக முடியுமா? எம்ஜிஆர் ஆவது என்றால் என்ன? எம்ஜிஆர் ஆவது என்பது ஒரு சிறந்த நடிப்பா, சிறந்த திரைப்படங்களை கொடுப்பதா, வெற்றிகரமான திரைப்படங்களை கொடுப்பதா, அல்லது அரசியலில் தனக்கென்று ஒரு தனி செல்வாக்கை வடிவமைத்துக் கொள்வதா? அதெல்லாம் திரு விஜயகாந்த் செய்தாரா? கிட்டத்தட்ட ஒரு தனி வாக்கு வங்கி பெற்று விடுவாரோ என்ற நிலை இருந்த பொழுதுதான் அவர் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார். 2011 எதிர்கட்சி தலைவரானார். அதற்கு பிறகு கட்சி மெதுவாக கரைந்து போனது. ஆனால் மீண்டும் எம்ஜிஆர் ஆக வேண்டும் என்று ஏன் திரு ரஜினி நினைக்கிறார்? ரஜினி சொல்லிவிட்டார் யாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது என்று. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி தர முடியும் என்று ரஜினி சொல்வதனுடைய நோக்கம் என்ன? யாருடைய வாக்கை குறிவைத்து திரு ரஜினிகாந்த் அவ்வாறு சொல்ல வேண்டும்? அதிமுக தான் திரு ரஜினிகாந்த் இருக்க வேண்டுமா? திமுக உடைய எதிர்வாக்குகள் தான் திரு ரஜினிகாந்த் இருக்க வேண்டுமா? அதனால் தான் எம்ஜிஆர் ஆட்சி என்று சொல்கிறாரா? காமராஜர் ஆட்சி தருவதாக காங்கிரஸ்காரர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் கூட்டணி அமைத்து நல்ல ஆட்சி எது அமைகிறதோ அதுதான் காமராஜர் ஆட்சி என்று கூட பலமுறை அவர்கள் தங்களுடைய கொள்கையை அல்லது தன்னுடைய குறிக்கோளை விளக்கியிருக்கிறார்கள். அப்படி என்றால் திரு ரஜினிகாந்த் கூறுகின்ற எம்ஜிஆர் ஆட்சி என்பது ரஜினிகாந்த் ஆட்சி இல்லையா? எம்ஜிஆர் ஆட்சி தர முடியும் என்றால் ரஜினிகாந்த் எதற்கு? ரஜினிகாந்த் எம்ஜிஆர் ஆட்சி தான் தர முடியும் என்றால் அதைத்தான் மக்கள் விரும்புவார்களா? இன்று எம்ஜிஆர் எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுத்திருக்கிறார்? 33 ஆண்டுகள் ஆகிவிட்டன திரு எம்ஜிஆர் மறைந்து. இன்னும் கூட அவருடைய தாக்கம் இருக்கிறதா? 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இன்னும் கூட எம்ஜிஆர் மயக்கத்தில் இருக்கலாம். ஆனால் செல்வி ஜெயலலிதா கட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு அதற்கு பிறகு ஒரு தலைமுறையை வளர்ந்து விட்டது. கிட்டத்தட்ட 2வது தலைமுறை வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை ஜெயலலிதாவின் கட்சி என்று பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அப்படின்னால் இது எம்ஜிஆர் கட்சி இல்லையா? எம்ஜிஆர் வாக்கு வங்கி உண்டு. அது மெதுவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கிறது. அது ஜெயலலிதா வாக்கு வங்கியானது. இப்பொழுது சிலர் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் ஒரு உயர்ந்த தலைவர் என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கான வாக்கு வங்கி உருவாகி கொண்டிருக்கிறதா? இனி வருகின்ற தேர்தலில் அதிமுகவுக்கு விழப்போகின்ற வாக்குகள் எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கும் விடுகின்ற வாக்குகளா? அதிமுக மேல் பற்று வைத்து மக்கள் அளிக்கப் போகின்ற வாக்குகளா?
அதிமுகவுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும், எம்ஜிஆர் உருவாக்கிய இரட்டை சின்னத்திற்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களா நினைத்தவர்களா? இப்படி தேர்தலில் அது தெரியும். ஆனால் எதுவாக இருந்தாலும் அதிமுக வென்றாலும் தோற்றாலும் அது யாருடைய வாக்கு? இன்னும் எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி தொடர்கிறதா? அப்படி என்றால் ஏன் ரஜினிகாந்த் எம்ஜிஆர் ஆட்சி தரப்போகிறேன் என்று சொல்ல வேண்டும்? ஏன் கமல்ஹாசன் தான் எம்ஜிஆருடைய வாரிசுதான் என்பது போல உருக்களை சித்தரிக்க வேண்டும்? எதற்காக அதிமுகவினர் அவருக்கு எதிர்ப்பு சொல்ல வேண்டும்? இன்னும் கூட சிலர் எம்ஜிஆர் உடைய ஆட்சியை பற்றி கூறலாம், இன்னும் கூட தாங்கள் தான் எம்ஜிஆர் என்று சொல்லிக் கொள்ளலாம், எம்ஜிஆரிடமிடம் இருந்து பிரிந்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆருடைய வாக்கை தாங்கள் பெற்றுவிட விடுமா என்று முயன்றார்கள், எம்ஜிஆர் மறைந்த பிறகு அவருடன் அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் திரைப்படங்களில் கூட நடித்தார்கள், அதிமுகவில் இருந்த திரு ஜேபிஆர் திரைப்படங்களில் நடித்தார், திரு திருநாவுக்கரசர் இப்பொழுது காங்கிரஸ் எம்பியாக இருப்பவர் அவரும் கூட எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு திரைப்பட முயற்சியை எடுத்தார், திரைப்படத்தில் நடித்தார். அப்படி என்றால் திரைப்படங்களில் நடித்து விட்டால் எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா? திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றதால் தான் திரு கமல்ஹாசனும் திரு ரஜினிகாந்தும் எம்ஜிஆர் போல தங்களை சித்தரித்துக் கொள்கிறார்களா? எம்ஜிஆர் திரைப்படத்தில் வடித்த அந்த வடிவம், திரைப்படத்திலிருந்து உருவான பிம்பம் மிக மிக தெளிவானது, மிக மிக நேர்மையானவர், மிக மிக ஒழுக்கமானவர் என்பது போன்ற பிம்பத்தை உருவாக்கினார். அதே போன்ற பிம்பத்தை தான் இன்று அரசியலில் குதித்திருக்கும் திரை நட்சத்திரங்கள் உருவாக்கியிருக்கிறார்களா? நான் திரைப்படத்தை வைத்து எம்ஜிஆர் உருவாகிவிட முடியுமா என்று நான் கேட்கவில்லை. ஆனால் திரைப்பட பிம்பத்தை வைத்து தான் திரு எம்ஜிஆருடைய அரசியல் பிம்பம் கட்டமைக்கப்பட்டது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இதுவரை இன்னும் கூட திரை நட்சத்திரமாக இருக்கும் திரு ரஜினிகாந்த் எம்ஜிஆர் ஆட்சி தரப்போகிறேன் என்று சொன்னால் கூட ஒரு எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா? இப்பொழுது இருக்கின்ற திரு ரஜினிகாந்தோடைய சந்தை திரைச்சந்தை அப்பொழுது இருந்த திரு எம்ஜிஆரோட திரைச்சந்தையோடு ஒப்பிடும்போது பெரிதாக கூட இருக்கலாம். இன்று ஊடகங்கள் பெரிதாகிவிட்டன, நிறைய திரை அரங்குகள் வந்துவிட்டன, உலகமெங்கும் திரைப்படங்களுக்கான சந்தை இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு திரைப்பட நட்சத்திரமாக மிகப்பெரிய சந்தையை கொண்டிருக்கின்ற ரஜினிகாந்த் அரசியல் நட்சத்திரமாக, அரசியல் தலைவராக, அரசியல் ஆளுமையாக உருமாற்றம் பெறுவதற்கு எம்ஜிஆர் என்ற பெயர் போதுமா? அந்த பெயருக்காக மட்டுமே எம்ஜிஆர் தொண்டர்கள் அவர் பின்னால் வந்துவிடுவார்களா? எம்ஜிஆர் தொண்டர்களாக இல்லாமல் இருந்தவர்கள் கூட எம்ஜிஆருக்கு வாக்களித்திருக்கலாம், அல்லது அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவுக்கு வாக்களித்திருக்கலாம், அவர்கள் ரஜினி பக்கம் சாய முடியுமா? மிகப்பெரிய சந்தேகம். எம்ஜிஆர் பெயரை சொல்லி வாக்கு சேகரிக்க முடியுமா? எம்ஜிஆர் பெயரை சொல்லி நான் தான் எம்ஜிஆர் என்று சொல்லிவிட்டால் மக்கள் வாக்களித்து விடுவார்களா? எம்ஜிஆர் என்பவர் கமல்ஹாசனோ ரஜினிகாந்தோ அல்ல, எம்ஜிஆருடைய சின்னம் இரட்டை இலை, எம்ஜிஆருடைய கட்சி அதிமுக, அதிலிருந்து சோர்ந்து போகிறவர்கள், ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள் ரஜினிகாந்திற்கோ கமல்ஹாசனுக்கோ வாக்களிக்கலாம், அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை கூட பெறலாம், மிகப்பெரிய அளவுக்கான சாதனைகளை புரியலாம், திரு ரஜினிகாந்த் ஆட்சிக்கு கூட வரலாம். ஆனால் அது எம்ஜிஆர் ஆவதற்கு சமம் அல்ல. எம்ஜிஆருடைய ஒரு சகாப்தம் 1987 முடிந்தது அவருடைய மரணத்திற்கு பிறகு. ஆனால் அவர் கட்டி காத்த, அவர் உருவாக்கிய கட்சி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு போட்டியாக எப்போதுமே திமுக இருக்கிறது. எம்ஜிஆர் காலத்திலேயே திமுக மிகப்பெரிய எதிர்சக்தியாக, மிகப்பெரிய எதிர்கட்சியாக இருந்தது. எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலேயே பல இடங்களில் திமுக அதிமுகவை தோற்கடித்திருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் 1980 தோற்கடித்திருக்கிறது. அதற்கு பிறகு வந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவிடம் திமுக தோற்றது. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு சக்தியாக திமுக இருக்கும் பொழுது, இன்னொரு சக்தியாக அதிமுக இருக்கும் பொழுது எம்ஜிஆர் பெயரை சொல்லி அதிமுகவுடைய வாக்குகளை, திமுகவுடைய வாக்குகளை பெற்று ஒரு எம்ஜிஆராக உருவாவது என்பது மிகப்பெரிய ஒரு சவால். ஆனால் எத்தனை வாக்குகள் கிடைத்தாலும் தாங்கள் சொல்லி கொண்ட, உருவாக்கி கொண்ட பிம்பத்திற்கு அது பயனுள்ளதாகத்தான் இருக்கும் என்று திரு கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் நினைத்தால் அது நிச்சயமாக அவர்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லிக் கொண்ட திரு விஜயகாந்த் இன்று கூட்டணிக்காக அதிமுகவா திமுகவா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அரசியலில் தான் தாங்கள் எம்ஜிஆர் என்று கூறுகிறார்கள். ஆனால் திரையிலிருந்து வந்தவர்கள் என்ற காரணத்தினால் அவர்களும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. அரசியலில் நிலை பெறுவதற்கு எம்ஜிஆரோடு சேர்ந்த திரை அரசியல் புகழ் ஒன்றாக உருவாக வேண்டும். அது இன்னும் திரு கமல்ஹாசனுக்கு, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்சி தொடங்கிய திரு கமல்ஹாசனுக்கு முழு வடிவம் பெறவில்லை. இந்த சமயத்தில் இன்னுமே கட்சி தொடங்காத திரு ரஜினிகாந்திற்கு முழு வடிவம் பெறுவதற்கு மிக குறுகிய காலமே இருக்கிறது. குறைந்த காலத்தில் அவர் என்ன பேசப்போகிறார், எம்ஜிஆர் போல் என்ன பேசப்போகிறார்,
எம்ஜிஆர் போல மக்களை கவர்கிறாரா, எம்ஜிஆர் போல அவருக்கு இளைஞர்கள் ஆதரவு தருவார்களா, எம்ஜிஆருக்கு வாக்களித்தது போல பெண்கள் அவர் பக்கம் இருப்பார்களா என்பதெல்லாம் தேர்தல் காட்டும். ஆனாலும் இன்று இருக்கின்ற நிலையை பொறுத்தவரை தொண்டர்கள் எல்லாம் கட்சி ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களாக மாறுவார்களா என்பது மிகப்பெரிய சந்தேகம்தான். இன்றைய நிலைக்கு எம்ஜிஆர் ஆவது மிகப்பெரிய சிரமமான விஷயம். எம்ஜிஆராக எம்ஜிஆர் மட்டுமே இருக்க முடியும். இனி வருங்காலத்தில் அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் ஒரு கட்சியை வளர்த்தார், ஒரு திரை பிம்பமாக வாழ்ந்தார். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களும் அதற்காக பங்கு போட வருவது என்பது சாத்தியமற்றது. எம்ஜிஆர் பற்றிய பேச்சு, எம்ஜிஆர் பற்றிய அரசியல், எம்ஜிஆர் சார்ந்த அரசியல், எம்ஜிஆர் சொன்ன அரசியல், எத்தனை விமர்சனங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அவருடைய கட்சி பற்றி, அவருடைய ஆட்சி பற்றி, அவருடைய திரைப்படங்களை பற்றி, அவருடைய நடிப்பு பற்றி இருந்தால் கூட, ஆனால் ஒரு ஐக்கானாக ஒரு பிம்பமாக இருந்த திரு எம்ஜிஆர் எம்ஜிஆராகவே தொடர்வார். மற்றவர்களெல்லாம் அவர்களுக்குரிய தனித்துவமாக, ரஜினி ஒரு ரஜினியாக, ஒரு கமல் ஒரு கமலாக, ஒரு விஜயகாந்த் ஒரு விஜயகாந்தாக, அல்லது இனி வரப்போகின்ற திரு விஜய் ஒரு விஜயாக தொடர்வார்கள். இவை எல்லாமே அவருடைய தனித்துவத்தை தான் காட்டும். தனித்துவம் மட்டுமே வெல்லும். எம்ஜிஆர் தனித்துவத்தோடு இருந்தார், அதனால் வென்றார். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.